ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 12 பரிபூரண சமுதாயம் 4 ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் 18. ந கிருஷ்ட பச்யம் அஸ்னேயாத் அக்ருஷ்டம் சாபி அகாலதக அக்னிபக்வம் அதாமம் வா அர்க்கபக்வம் உதாகரேத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். நான் இல்லை, கிருஷ்டபட்சியம் நிலத்தை உழுது அதில் விளைந்துள்ள தானியங்களை அஷ்னியாத் உண்ண வேண்டும். அக்ருஷ்டம் நிலத்தை உழாமலே விளைந்துள்ள தானியங்களை ச மேலும் அப்பி கூட அகாலத காலந்தவறி பழுத்த அக்னிபக்வம் நெருப்பில் சமைத்து தயாரிக்கப்பட்ட தானியங்களையும் அத கூடம் ஆமாம் மாம்பழம் வா அல்லது அர்க்கபக்வம் இயற்கையாகவே சூரிய ஒளியால் பழுத்த உணவை உத என்று கட்டளையிடப்பட்டது. ஆகரே வானப்பிரஸ்தன் உண்ண வேண்டும். டிரான்ஸ்லேஷன். வானப்பிரஸ்த வாழ்விலுள்ள ஒருவன் நிலத்தை உழுது அதில் உற்பத்தியாகும் தானியங்களை உண்ணக்கூடாது. நிலத்தை உழாமலேயே விளைந்துள்ள தானியங்களை அவன் உண்ணலாம். ஆனால் அத்தகைய தானியங்கள் முற்றிலும் பழுத்தவையாக இருக்க வேண்டும். மேலும் நெருப்பில் சமைத்த தானியங்களையும் அவன் உண்ணக்கூடாது. உண்மையில் சூரிய ஒளியால் பழுத்துள்ள பழங்களை மட்டுமே அவன் உண்ண வேண்டும். பதம் 19. வன்யைச்சரு புரோட்டா புரோடா சான் நிர்வபேத் காலச்சோதிதான் லப்தே நவே நவே அன்னாத்யே புராணம் ச பரித்யஜேத். ஒன் பை வேர்ட் மீனிங். வன்யை பயிர் செய்யாமல் வனத்தில் உற்பத்தியான பழங்களாலும் தானியங்களாலும் சரு யாகத்தில் நிவேதனம் செய்யப்பட வேண்டிய தானியங்களை புரோடாசான் சருவிலிருந்து தயாரிக்கப்பட்ட பலகாரங்களை நிர்வபேத் ஒருவன் செய்ய வேண்டும். காலச்சோதிதான் இயற்கையாக விளைந்த லப்தே அடையும் பொழுது நவே புதிய நவே அன்னாத்யே புதிதாக விளைந்த உணவு தானியங்களை புராணம் பழைய தானிய இருப்பை ச மேலும் பரித்யஜேத் ஒருவன் விளக்கிவிட வேண்டும். டிரான்ஸ்லேஷன். ஒரு வானப்பிரஸ்தன் வனத்தில் இயற்கையாக விளைந்த தானியங்களையும் பழங்களையும் கொண்டு பலகாரங்கள் செய்து அதை யாகத்தில் ஹோமம் செய்ய வேண்டும். அவன் புதிய தானியங்களை பெறும் சமயத்தை பழைய தானியங்களின் இருப்பை அகற்றிவிட வேண்டும். பதம் 20. அக்னியர்த்தம் ஏவ சரணம் உடஜம் வாத்ரி கந்தரம் ஸ்ரயேத ஹிம வாயு அக்னி வர்ஷர்க ஆபத்த ஷாட்ஸ்வயம். ஒன் பை ஒன் மீனிங். அக்னி நெருப்பை அர்த்தம் வைத்துக்கொள்ள ஏவ மட்டுமே சரணம் ஒரு குடிசையை உடஜம் புல்லாலான வா அல்லது அத்ரிகந்தரம் ஒரு மலைகுகையை ஸ்ரயேத வானப்பிரஸ்தன் தஞ்சமடைய வேண்டும். ஹிம பனி வாயு காற்று வர்ஷ மலை அர்க்க சூரியனின் ஆபத ஒளி ஷாட் சகித்து கொண்டு ஸ்வயம் தானாகவே. டிரான்ஸ்லேஷன். ஒரு வானப்பிரஸ்தன் வேள்வித்தீயை பாதுகாப்பதற்காக மட்டுமே கூரை வேந்த ஒரு குடிசையை அமைத்து கொள்ளவோ அல்லது ஒரு மலை குகைக்குள் புகலிடம் கொள்ளவோ அனுமதிக்கப்படுகிறான். ஆனால் அவன் நீடித்த பனியிலும் காற்றிலும் நெருப்பிலும் மழையிலும் சூரிய ஒளியிலும் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 12 பரிபூரண சமுதாயம் 4 ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 18, 19, 20 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.